ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இது நம்மளுடைய சக்ஸஸ் செவன் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸை நீங்கள் ஒவ்வொரு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற எம்எஸ் பெயிண்ட் அப்படிங்கிறது, அதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன், டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து எம்எஸ் பெயிண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இந்த விண்டோஸ், நான் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் விண்டோஸ் ஐக்கான் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இல்லை அப்படின்னா இதேமாரி விண்டோஸ் ஐக்கான் காமிக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இதேமாரி சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு எம்எஸ் பெயிண்ட் இல்லை பெயிண்ட் கொடுத்தா கூட கரெக்ட். ஓகே, பெயிண்ட் எம் பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இல்லை, எம்எஸ் பெயிண்ட் கொடுங்க. எம்எஸ் பெயிண்ட் கொடுத்தோடனே அந்த அப்ளிகேஷன் உங்களுக்காக வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல், ஃபைல் தான் அந்த ஹோம். அடுத்து வியூ, ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நியூ, நியூ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கீ வந்து கண்ட்ரோல் என், கீபோர்டில் கண்ட்ரோல் என் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோ வந்து பெயிண்ட் இதில் வந்து ஓப்பன் ஆகும். எம்எஸ் பெயிண்டில் வந்து நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும் உங்களுக்காக. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓப்பன், அதாவது ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணியிருக்க ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பார்க்க போகிறோம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஃபைல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இது. இதேமாரி உங்களுக்கு ஓப்பன் கொடுத்தோடனே ஓப்பன் டயலாக் பாக்ஸ் காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மவுஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்ட்ரோல் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கீபோர்டில் ஆக்சஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிக்சர்ஸ் நீங்கள் எங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து நம்ம எங்கே சர்வ் பண்ணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன், ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபைலை வந்து படிக்கலாம். சேவ் அப்படின்னா இது வந்து இப்போ இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு சேவ் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான நேமை வந்து இன்புட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ சேவஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அப்படின்னா ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கிற ஒரு ஃபைல், எனக்கு வந்து இது வேறு ஒரு லொக்கேஷன்ஸில் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இது வந்து பார்க்கணும். ஃபைல் நேம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. சேவஸ் டைப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபார்மேட், எனக்கு ஜேபிஇஜி தேவைப்படுது. ஸோ ஜேபிஇஜி தான் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுற எல்லா இமேஜோட குவாலிட்டி வந்து டாட் ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா டாட் ஜேபிஇஜி, இல்லை அப்படின்னா டாட் ஜேபிஇ, இல்லை ஜேஎஃப்ஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளது வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அதான பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுதான் சேவ் பண்ணுறதுக்கான சேவ் சேவர்ஸ்க்கான இது. ப்ரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிண்ட் வந்து ப்ரிண்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ண இமேஜ், இல்லை நீங்கள் வந்து புதுசாக உருவாக்கின ஒரு இமேஜ், கிரியேட் பண்ண இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டில் போய்ட்டு ஃபைலில் வந்துட்டு பிரிண்ட்டில் போய்ட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். பேஜ் செட்டப் அப்படின்னா பேஜ் செட்டப் வந்து உங்களுக்கு அந்த ஷீட்ஸ் லெவல்ஸ் வந்து காமிக்கும். ஏ4 ஷீட்ஸா, இல்லை A1 A0 A2 A3 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னா நம்மளுடைய பேஜ் வந்து எப்படி என்ன பேஜ் ப்ரிவியூனா இதுதான், நம்ம பேஜ் வந்து எப்படிலாம் டிஸ்பிளே ஆகுது, எந்தெந்த பேஜில் கரெக்டாக இருக்குங்களா, இல்லை நம்மளுடைய பேஜ் விட்டு வெளியே போகுதா அப்படின்லாம் சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இது. ஏதாச்சும் டெக்ஸ்ட் தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி பார்க்க, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியல, இல்லை ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜ் செட்டப் ப்ரிண்ட்டு வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வருது. ஃப்ரம் ஸ்கேனர் ஆர் கேமரா, அதாவது நம்மளுடைய ஸ்கேனர் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக ஏதாச்சும் உள்ளார நம்ம பிக்சர்ஸ் வந்து எடிட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேமரா, நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கிற கேமரா மூலமாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சென்ட் இன் இமெயில், அதாவது மெயில் யாராவது சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. செட் அஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய பிக்சர்ஸ்க்கு பேக்ரவுண்டாக அந்த பேஜுக்கு பேக்ரவுண்டாக ஏதாச்சும் தரணும் அப்படின்னா ஃபில் டைல் சென்டர், சென்டரில் தரணுமா டைலில் தரணும் ஃபில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிக்கும். நீங்கள் தான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்,
நம்மளுடைய இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ், பிக்சல்ஸில் வேணுமா இல்லை இன்ச்சஸில் வேணுமா இல்லை சென்டிமீட்டர்ஸில் வேணுமா, கலராக வேணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா, இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதோடய வித்து ஹைட்டு, பேஜோட வித் ஹைட் வந்து அதாவது பேஜோட வித் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட் தான் வந்து அதில் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். அபவுட் பெயிண்ட் அப்படின்னா நம்மளுடைய இந்த பெயிண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து யார் வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, யா அப்ளிகேஷன்ஸ். இப்போ சப்போஸ் இது வந்து நம்மளுடைய டிஃபால்ட்டுங்கிறதுனால மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 8 வந்து காமிக்குது, அதோட ஓஎஸ்ல டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஃபைல் இது, அதனால் அப்படி காமிக்குது. இது சப்போஸ் வேறு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்துச்சு, வேறு ஒரு அப்ளிகேஷன் ஏற்றிருந்தோம் அப்படின்னா அதில் போயிட்டு அபவுட் அபவுட் எக்ஸாம்பிள் அபவுட் வேறு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் நேம் வச்சோம்னா அபவுட் அந்த அப்ளிகேஷன் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யார் வந்து அதை உருவாக்குனாங்க, எந்த கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் எக்ஸிட், அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எக்ஸிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸிட் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய எம்எஸ் பெயிண்ட் அப்படிங்கிறதுக்கான நம்மளுடைய ஃபைல் ஆப்ஷன்ஸ். இதுதான் நம்மளுடைய எம்எஸ் பெயிண்ட் பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்து நம்ம எம்எஸ் பெயிண்டோட நெக்ஸ்ட் மெனுஸ்லாம் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் 7 யூடியூப் சேனல். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் 7 யூடியூப் சேனல். தேங்க்யூ, பாய் பாய்.